நீ பேசுறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் அதை காதால கேட்டுக்கிறேன்னு இன்னைக்கு லைன்ல இருக்காங்க. இதை விட எங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட முடியும்? ஆண்டவரோட ஆசீர்வாதமா. நமது கிராமம், நமது பள்ளி, இணை அப்படின்ட்டு கல்லூரி மாணவர், நம்மளோட நகர மாணவர்கள் அவங்க வந்தாங்க, படிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை இருக்கு, வீடு கட்டிக்கிட்டாங்க, சம்பாரிச்சிட்டாங்க, அவங்க தம்பி தங்கைகளை பார்க்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் மறுபடியும் அகரம்குள்ளேயே வந்திருக்காங்க. அகரமோட அடுத்த தம்பி தங்கைகளை வந்து அவங்க வழி நடத்துகிறாங்க, பார்த்துக்கிறாங்க, வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி கொடுக்குறாங்க. மறுபடியும் தன்னோட கிராமத்துக்கு போய், தன்னோட பள்ளிக்கு போய், அரசு பள்ளியிலேருந்து வர மாணவர்களுக்கும் அங்கே இருக்கிற ஆசிரியர்களோடு சேர்ந்து நம்ம பள்ளியை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான நினைப்புகள்லாம் வந்து எனக்கு இப்போதான் வருது. ஆனால் என்ன, எனக்கு பாதி வயசில் இருக்கிறவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாமே அந்த பயிற்சி பட்டையில் வர அனுபவங்கள் மட்டுமே. இதோட விளைவாக இணை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த கட்டம். அகரமில் விழுப்புரம், மதுரை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்டத்தட்ட 100 பள்ளிகளில் வந்து இந்த வருஷத்தில் வந்து இணை அப்படிங்கிற அடுத்த ஒரு கிளை அகரமோட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அந்த பள்ளிகள் எப்படி மேம்படுத்தலாம், அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாமா அப்படிங்கிறது வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு போன மாணவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. மன்றுக்கு அமைச்சரவர்கள் சொன்ன மாதிரி இணை அப்படிங்கிறது எங்களோட அடுத்த கட்ட முக்கியமான ஒரு ஒரு பதிவாக இருக்கும், ஆக்டிவிட்டியாக இருக்கும். நான் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அகரமுக்கு பள்ளி கல்வித்துறையிலேருந்து என்ன உதவிகள் வேணுமோ நாங்கள் தாராளமாக பண்ணுறோம் அப்படின்னு மனசார சொன்னது வந்து எங்களுக்கு பெரிய தைரியம் கொடுக்குற ஒரு விஷயம். ஏற்கனவே நிறைய நல்ல விஷயங்கள் அதிகாரிகள் பண்ணிட்டுருக்காங்க. அதை நீங்கள் உங்கள் வாயால் உங்கள் மனசார நீங்கள் அகரமுக்கு நீங்கள் கொடுக்குற கரம் வந்து ரொம்ப முக்கியமான கரமாக நாங்கள் பார்க்குறோம். இந்த 10 ஆண்டு நிகழ்வை வந்து இவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்து மேடையில் நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி செஞ்சது வந்து நாங்கள் மறக்கவே முடியாது. இது முக்கியமான மேடையாக மறுபடியும் பார்க்குறோம். மறுபடியும் எல்லா பயிற்சியாளர்களுக்கும், தன்னார்வர்களுக்கும், அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும், அரசு பள்ளித்துறை அதிகாரிகளுக்கும், என்னோட தம்பி தங்கைகளுக்கும், அகரமில் இருக்கிற அத்தனை குடும்பத்தினர் எல்லாருக்கும் மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த 10 வருஷத்தை இன்னும் மறக்க முடியாத ஒரு வருஷமாக மாற்றுவோம். ஏంటండి వీడియో నచ్చిందా? అయితే ఓ లైక్ వేసుకోండి, లేదంటే ఓ కామెంట్ చేయండి. ఎప్పటికప్పుడు మా వీడియోస్ చూడాలంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి.